Hi friends, welcome to New Jana Tech Channel. இன்னைக்கு நம்ம உங்களோட பேங்க் பேலன்ஸை திருடுற அப்ளிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது உங்கள் மொபைலில் இருந்தால் உடனே நீக்கிருங்க. ஃபோன் மூலிமா வங்கி கணக்கிலிருந்து பணத்தை திருடும் 136 அப்ளிகேஷனை கூகுள் தன்னோட ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கியிருக்குது. அது எந்த மாதிரியான அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மக்களை ஏமாற்றக்கூடிய வைரஸ்கள் அடங்கிய அப்ளிகேஷன்களை கூகுள் ஒருபோதும் அனுமதிக்காது. ஒரு தவறான ஆப் உருவாக்கப்பட்டாலும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த செயலி உடனே தூக்கிடுவாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு சில நேரங்களில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏதாவது ஒரு தவறான அப்ளிகேஷன் வைரஸ்கள் அடங்கிய அப்ளிகேஷன்கள் வர்றது ஒரு சாதாரண விஷயமாயிருச்சு இந்த காலகட்டத்தில். இது போன்ற தவறான அப்ளிகேஷன் குறித்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு புகார் வந்தால் உடனே அதை தூக்கிடுவாங்க. அந்த வகையில் தான் கூகுள் ப்ளே ஸ்டோர் சமீபத்தில் 136 அப்ளிகேஷனை பிளாக் செஞ்சுருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க வந்து மக்களிடம் பணம் திருடியதாக இந்த அப்ளிகேஷன்கள் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடை செய்ய 136 அப்ளிகேஷன்லையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தவங்க மொபைலில் கிராஃப்ட் ஹார்ஸ் ட்ரோஜன் என்ற வைரஸ் மூலமா அவங்களோட தகவல்களை திருடியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஃபோன் மூலிமா அதில் இணைக்கப்பட்டுள்ள பேங்க் கணக்கு மற்றும் அவங்களோட ஷாப்பிங் அப்ளிகேஷன்களை சேவ் செய்யப்பட்டுள்ள கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போன்ற வங்கி விவரங்களையும் திருடி அதன் மூலமாகவும் சில பேர்கிட்டருந்து பணத்தை இந்த அப்ளிகேஷன்கள் திருடியுள்ளது. அதுவும் மொத்தமாக பணத்தை திருடுறது கஷ்டங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பேங்க் பேலன்ஸை இந்த அப்ளிகேஷன் மூலிமா பணத்தை திருடியிருக்காங்க. இந்த தடை செய்யப்பட்ட 136 அப்ளிகேஷன்களில் எப்படி பணத்தை திருடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறவங்க ஃபோன்லேருந்து அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு திருடிக்கிறாங்க. அதன் பின் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி, அதை உங்களுக்கு முன்னாடியே இந்த வைரஸ் கொண்ட அப்ளிகேஷன்கள் படித்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை திருடிக்கிறாங்க. சில மோசமான அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தினா நிறைய விளம்பரங்கள் ஆடு இதெல்லாம் வரும். இந்த விளம்பரங்களில் வர பொருட்களை வாங்கினா உங்களுக்கு பல கோடி பரிசு இருக்குது அந்த மாதிரி சில லிங்க்கெல்லாம் அனுப்புவாங்க. தெரியாமல் யாராவது அந்த விளம்பர பாப்பப்களை கிளிக் செஞ்சாலும் பிரச்சனைகள் நமக்கு அதிக அளவில் வரும். அது எப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் வர விளம்பரங்களை கிளிக் செய்யும்போது அது தானாகவே உங்கள் மொபைலில் வைரஸ் அனுப்பி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் திருட ஆரம்பிச்சிடும். அதை விட முக்கியம் சில அப்ளிகேஷன்களை உங்களுக்கு மாதம் மாதம் சந்தா கட்டுற மாதிரி சப்ஸ்கிரைப் செஞ்சு விட்ருவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மாதம் 100 ரூபாய் அல்லது 50 ரூபாய் மாதம் மாதம் இப்படியே போய்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு சிலர் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, சிறிய தொகை தானே. அதே பல யூசர்கிட்ட இப்படி கொள்ளை அடிக்கும்போது அது பெரிய அளவில் பெரிய கொள்ளைன்னே சொல்லலாம். என்னென்ன அப்ளிகேஷன்கள்? ஃபிட்னஸ் அப்ளிகேஷன், GPS அப்ளிகேஷன், லாக்கர் அப்ளிகேஷன், இது போன்ற ஒரு சில அப்ளிகேஷன்னா பொதுமக்கள்கிட்டருந்து பணத்தை திருடியிருக்காங்க. என்னென்ன அப்ளிகேஷனுங்கிறதுல 136 பதில் ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனை நான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இனி வருங்க பதிவில் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.